பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம், சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமி. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்றோம், ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. தன்னை சுத்தியிருந்த அத்தனை பேரையும் முதுகில குத்தின பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். சரி, ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டா, பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, அது கூட்டணி நிறுவனம்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களை பத்தி நாம என்ன பேசுறது? ஒரே வரியில சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணே ஆண்டுகள்ல நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு. நம்முடைய சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம வாக்கு கேட்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பத்தி நான் சொல்றேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் பயனடையாத ஒரு மகளிர்கிட்ட ஒருத்தர் போய் ஓட்டு கேட்கிறாரு. அந்த நபர் அந்த அம்மா கிட்ட, நீங்கள் யாருக்குமா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. நீங்க 1000 ரூபாய் விரும்பத்து வாங்குங்கிறீங்களா அப்படின்னு நபர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு கிடைக்கலன்னா என்ன, தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு, நிறைய நல்லது பண்றாரு, அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம். நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ 1 கோடி 15 லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமா சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நான் ஆட்சி பொறுப்பெடுத்துக் கொண்ட அடுத்த நாள் இருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமா கட்டணம் இல்லாம விடியல் பேருந்தில் பயணம் மேற்கொள்றாங்கல்ல, நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அதுவும் ஒரு பெண் குழந்தை படித்தா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம். அதனால தான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தணும். இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பேரில் மாதம் 1000 ரூபாய் தரப்போகிறோம் விரைவில். இது மட்டுமில்லை, நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கருதி பசி இல்லாமல் படிக்கணும். அது இந்தியாவிலே முதல் மாநிலமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம். இது இப்போ கனடா நாடு, உலகத்திலே மிகப்பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு, அந்த நாட்டில் இப்போ இது எதிர்கொள்ளிச்சிருக்கு. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 77,78,000 புதிய வேலைவாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்குதான். அதுக்கு இபிஎஃப்ஓ புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது. இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்லை, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் 1 கோடி பேருக்கு மேலே பயனடைஞ்சிருக்காங்க. இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு நிரூபிச்சு இருக்கிறது கட்சி மட்டும் இல்லை, இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோம்னு காட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பது உங்களுக்கு என்றால் தெரியும். ஜிடி நாயுடு ஒரு பெரிய மேதை, அறிவியல் மேதை. அவரோட இந்த கோவை மண்ணில் உலகத்தரத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமாக திராவிட மாடல் அரசு கோவையில் அமைக்கப் போகுது. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து
திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்கிறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும் நினைச்சு பாருங்க. அதற்கு முன்னோட்டமா திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறோம். அதில் தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்கிறேன் சுருக்கமாக. வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை, பொள்ளாச்சி இளநீருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு, பொள்ளாச்சியில் குளிர்பதன கிடங்கு, பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு, சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு, கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு, மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம், மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை. அது மட்டுமல்ல, பத்தாண்டுகளாக தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும், தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும், கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்வோம், உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும், 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி 150 நாட்களாக உயர்வு, 1 நாள் ஊதியமாக 400 ரூபாய், மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி, வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில் வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.